வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய நிறையவே வித்தியாசமான ஐட்டங்கள் புதுசாக வந்திருக்கு தினம் தினம் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு தடவையும் கடைக்கு வர்றவங்களும் இப்போ இது புதுசாக கொண்டு வந்துருக்கீங்க இன்னும் நல்லா இருக்குது க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு ரசித்து பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் நிறையவே வித்தியாசம் வித்தியாசமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் வந்து நிறைய பொருட்கள் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் நாம் இப்போ பார்த்துட்டு நம்ம அம்பாலோட முகம் இந்த காந்தாரா படத்துக்கு அப்புறம் இந்த முகம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு நிறைய பேர் ஆசையாக கேட்டு வாங்குகிறாங்க இதுவுமே வந்து நான் வந்து நம்மளுடைய கடை வாசலில் இது அவளோட இடம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மாட்டணும் அப்படின்னு தான் இதை வந்து வர வச்சோம் நம்ம கடை மேலே ஷட்ரோட இது இருக்கிறதுனால இதை மாட்ட முடியல பட் இதுக்கும் நாங்கள் இடம் பார்த்துட்ருக்கோம் இது வந்து அவ்வளோ அழகாக அம்பாலோட இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இது என்னோட இடம் அப்படின்னா அம்பாள் வந்து கம்பீரமாக சொல்கிற மாதிரி அவளோட முகம் நம்ம வழிபாடுக்கும் சரி நம்ம வந்து நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலையும் சரி நம்ம இதை தாராளமாக நம்ம வந்து மாட்டி வைக்கலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய முகம் பழைய காலம் முறைப்படி அந்த ஆன்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான பஞ்சுருளி அப்படின்னு இப்போ ஏன்னா காந்தாரா படத்துக்கு அப்புறம்தான் இந்த முகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ பஞ்சுருளி அப்படின்னு இதை வந்து பேர் சொல்கிறாங்க வராக முகம் மேலே எல்லாமே வந்து நாகம் படம் எடுத்து இருக்கிற மாதிரி அந்த கிரீடமே இருக்குது அதுக்கு மேலே அம்பாலோட காது கண் அந்த கோரப்பற்கள் அது கூட அவ்வளோ அழகாக இதில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வராக முகம் இப்போ பார்த்துட்ருக்கிறவர் ஹனுமான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அதாவது தவ கோலத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஹனுமான் அவ்வளோ நேச்சுரலாக செஞ்சுருக்காங்க இது வந்து இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு ஹனுமான் வந்திருந்தது அந்த நேச்சுரல் ஒர்க்கு அப்படி அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த முகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தாடி கூட அப்படியே ரியல் முடி மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ரியலாக ஹனுமானோட அந்த ஆபரணம் இது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அவரோட வால் வந்து முன்னாடி தோல் மேலே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய முகம் பக்கத்துலேயே கதை வந்து கீழே வச்சுருக்காங்க அதோட பின் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா முடி அவர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த போஸ் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வால் அது மேலே இருக்கக்கூடிய அந்த வால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த வேலைப்பாடுன்றது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ தீர்க்கமாக அழகா இந்த விக்கிரகம் வந்திருக்கு இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு இன்ச்சு இதோட உயரம் வெயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு கிலோ வெயிட்டு அஞ்சு அஞ்சரை கிலோ வெயிட் வரக்கூடிய ஹனுமான் சுவாமி பீடம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவாக வேணும் என்னோட சாமி வந்து நான் யுனிக்கான பீடம்பில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலெக்ஷன் தேடி வர்றீங்க நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் இது வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய சுவாமியோட பீடம் ரொம்ப அழகாக கம்பீரமாக திருவாச்சியோட அந்த பீடமோட அமைப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நடுவில் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அந்த காலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தீர்க்கமாக ஒவ்வொரு சைடுமே நாலு கால் வருது அப்படி பார்த்தா எட்டு கால் வர்ற மாதிரி அந்த கட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து ஒரு சில பேர் விளக்கையே சுவாமியாக ஆராதனை பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க விளக்கு வச்சுக்கிறாங்க விக்கிரகம் வைக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இந்த பீடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இவர் இதுவுமே பன்னெண்டு இன் இன்ச்சு உயரம் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூன்று டு நாலு கிலோ இதோட வெயிட் வருது இந்த திருவாட்சியை நம்ம ஈஸியாக கலட்டியுமே மாட்டிக்க முடியும் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய திருவாச்சியோடு இருக்கக்கூடிய பீடம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஊதுபத்தி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் தான் இது இதில் நம்ம சாம்பிராணியாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த சாம்பிராணி கரண்டியும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக ஆன்டிக் மாடலில் வந்திருக்கக்கூடியது ரொம்பவே அழகாக இருக்குது பழைய காலத்து முறைப்படி செய்யப்பட்ட இதை தூப்தானி அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ரொம்ப ஆன்டிக் ஃபினிஷோடு இருக்கக்கூடியது தான் இது இதை தான் நிறையா ஆன்டிக் கலெக்ஷன் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் தெரியாமல் இது புதுசு அப்படின்னு தெரியாமல் பழசல பழசு அப்படியே ரொம்ப பழைய காலத்து இது அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க ஆக்சுவலி இதை ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணது தான் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது பட் நம்ம இதை கலெக்ஷனாக கலெக்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெருமை சேர்க்குற வித் விஷயமா இருக்கும் ஏன்னா இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை ரொம்ப ரேர் கலெக்ஷன் அப்படின்றதுனால நிறைய பேர் இதை வந்து ஆசையாக வாங்குகிறாங்க இதுவுமே அதே மாடல் தான் உள்ளே வந்து தூப்தானியாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இவ்வளோ அழகாக நல்லா கைப்பிடியோட ஹெவியாக இருக்கக்கூடிய ஆரத்தி மாடலில் இருக்கக்கூடிய பீகாக் ஊதுபத்தி ஸ்டாண்டு நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னை ரொம்பவே கவர்ந்து எழுத்த ராவணன் முகம் பத்து தல ராவணன் அழகாக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதோட ஒர்க்கு அவருடைய நீல் சடை இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது அவர் இவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பாரு அப்படின்றத அழகாக இந்த சின்ன இதுலேயே கொண்டுட்டாங்க இதில் என்ன இன்னுமே சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பின்னாடி பாகத்தில் சீதாதேவி தான் இவத்தை செஞ்சவர் சொல்கிறாரு பின்னாடி ஒரு பெண் உருவம் படுத்திருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது அவருக்கு பின்னாடி அவங்க மறைச்சி வச்சுருக்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க பத்து தலை ராவணன் முகத்துக்கு பின்னாடி ஒரு பெண் உருவம் உருக்கழித்து படுத்திருக்கிற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அற்புதமான படைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பத்து முகமுமே அவ்வளோ அழகாக தத்துருவமாக கொடுத்துருக்காங்க அவர் சிவபக்தர் அப்படின்றதுனால அதில் திருநீர் கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த நடு முகத்தில் பார்த்திங்கன்னா திருநீர் இருக்கும் ஒவ்வொரு முகத்துலேயுமே ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்றில் வந்து திலகம் மாதிரி வருது ஒன்றில் நீர் ஒன்றில் நிலா அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பொட்டு கொடுத்துருக்காங்க பிறை அவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் ரொம்ப ரேர் கலெக்ஷன் இது ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக வாங்கிடுது மியூசிக்கல் கணேஷ் செட்டு ரொம்ப அழகாக ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப மாடனாக ரொம்ப நாட்டியாக இருக்கிற மாதிரி ரொம்ப சுட்டி விநாயகராக இருக்கிற மாதிரி அதோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தை அதை கையில் தூக்கிட்டு ஆடுனா எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்ப்ரெஷனாக அவ்வளோ அழகாக அந்த சிலை வடிவில் வந்திருக்காங்க இது செட் ஆஃப் த்ரீ மியூசிக்கல் செட்டு இதில் ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வாசிக்கிறாரு ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறாங்க ஒரு கணேஷ் வாசிக்கிறாரு ஒரு கணேஷ் வந்து ஒரு அவர் ஒரு போஸில் ஆடிட்டுருக்காரு இவர் அவங்க அப்பாவோட போஸில் ஆடிட்டுருக்காரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக செய்யப்பட்ட மியூசிக்கல் கணேஷ் செட் ஆந்தை நிறைய பேர் லக்ஷ்மியோட குபேரனோடலாம் இந்த ஆந்தையை பார்த்துருப்போம் செல்வ வளங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து அவ் அதுக்காகவும் இந்த ஆந்தை வாங்கி நிறைய இடங்களில் வைக்கிறாங்க ஸோ அதில் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய ஆந்தை உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூன்றரை நாலு இன்ச்சு தான் உயரம் ஒரு அ அரை கிலோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்கும் பட் ரொம்ப டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருக்காங்க இதோடய ஒர்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக அழகாக மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு அப்படின்னு இதை சொல்கிறோம் மெழுகுவர்த்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம் அல்லது டெக்கரேட்டிவ் பீஸாக இதை வந்து அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு அண்ணம் மேலே இது வந்து மெழுகு மெழுகுவர்த்தியாக அப்படியே குத்தி வச்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி வீட்டில் டெக்கரேட்டிவ்காக அழகுக்காகவும் இல்லாமல் வாசம் ஒரு நல்லா ஸ்மெல் வர்ற மாதிரியான கேண்டில்ஸ் எல்லாம் நிறையா வீட்டில் ஏற்றுகிறாங்க அதுக்கு இந்த ஸ்டா ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகாக கலை நயத்தோடு செய்யப்பட்ட ஸ்டாண்டு அந்த அன்னத்தோட கழுத்து பகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப அழகாக இதோட ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எட்டு டு ஒம்பது இன்ச்சு உயரம் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றே கால் கிலோ வெயிட் இப்போ நாம் இருக்கிறதும் கேண்டில் ஸ்டாண்டு கேண்டில் ஸ்டாண்டு வந்து அழகாக மீனோட வாயிலிருந்து மேலே ஒரு ஃப்ளவர் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது இதுக்கு மேலே நம்ம அழகாக கேண்டில் ஏற்றிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க லைட் வெயிட்டில் அந்த மீனோட அந்த செதில் கூட வந்து அவ்வளவுமே ஹோலாக கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இதை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழேயுமே நாலு க கால் கொடுத்து அது அழகாக நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சிவபெருமான் ஜடா முடியோடு இருக்கிற மாதிரி அந்த ஜடா முடியோட டீட்டெயிலாக அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அதுவும் மூன்று முகம் இந்த விக்கிரகத்துக்கு அவ்வளோ அழகாக மூன்று முகம் இதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாகம் கழுத்தில் இருக்குது அதுக்கு மேலே முகம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா அதோட சடா முடி அவ்வளோ அழகாக எங்கள் ஐயா எடுத்து கட்டியிருக்கிற அழகு பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது மேலே கங்கை அது மாதிரி ஜடமுடியிலையும் கூட நாகம் நாகாபரணம் அவ்வளோ இருக்குது அது மாதிரி சூரியன் சந்திரன் அவங்க எல்லோரையுமே அதிலேயே வச்சு அவர் வந்து கட்டியிருக்கார் அவ்வளோ அழகாக சிவபெருமானோட முகம் தீர்க்கமாக அவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்க இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா இந்த மூன்று முகமும் சிவனோட முகம் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பார்வதி இருப்பாங்க சிவனும் சக்தியும் ஒன்று அவங்க ரெ அவங்க வந்து ஒன்றுக்குள் ஒன்று அடக்கம் அப்படின்ற அந்த தத்துவத்தை காட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக இந்த விக்கிரகம் அமைஞ்சிருக்கு இதை வந்து வழிபாடு அப்படின்றத விட ரொம்ப இந்த கலை நயத்துக்காகவே நம்ம வந்து வாங்கலாம் நம்ம ஆன்டிக்ல ஆன்டிகுலர் டக் மாடலில் நம்ம குங்கும சிமிழ் பார்த்தோம் இது வந்து போட்டு மாடலில் வந்திருக்கக்கூடிய குங்குமச்சிமிழ் ரொம்ப அழகாக பழைய ட்ரெடிஷ்னல் படி செஞ்சு செய்யப்பட்ட குங்குமச்சிமிழ் ரொம்ப அழகாக இருக்குது போட்டு மாதிரியே இருக்கும் இது அப்படி ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நம்ம குங்குமம் கொட்டி வச்சுக்கலாம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்படி ஓப்பன் பண்ணி அதை கொடுக்கும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கக்கூடியது அதுலேயுமே ரெண்டு சைஸ் வந்திருக்கு இதோடய ஒர்க்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அதை விட இது வந்து கொஞ்சம் பெருசு இதுவும் சேம் மாடல் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாடல் மேலே வந்து குதிரை மான் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒட்டகம் யாலி அந்த மாதிரி கிளி இது எல்லாமே இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்யப்பட்ட குங்கும சிம்மல் போட்டு மாடல் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் இது எல்லாமே கம்மி சை இதில் தான் வச்சிருக்கோம் அதாவது குவாண்டிட்டி எல்லாமே ரொம்ப கம்மியான குவாண்டிட்டி தான் ஏன்னா புதுசாக வர வைக்கிறதுனால முதல்ல நாங்கள் அதை பார்த்து எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணிவிட்டு நிறையா ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே கம்மியாக தான் வர வச்சுருக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இம்மிடியட்டாக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அல்லது வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்கிட்ட ஆகலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்